தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த மாலை திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டை பொன் சீலிவாஸ் இறந்த 8வது ஆண்டு நினைவு திருப்பலியாக ஆன்மை இளைப்பாட்டிக்காக ஜெபிக்கிறார்கள். விகைப்புதூர் அற்புத மேரி அவர்களது உடல் சுகத்திற்காக இத்திருப்பலியிலே ஜெபிக்கிறார்கள். குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். நாமும் இறையருள் வருவதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, கோடி அற்புதர் பதுவை புனிதர் நன்னா கழியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் தந்தீரே. அவரது நவநாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இப்பலி எங்கள் வாழ்வின் நிறைவை எங்களுக்கு தருவதாக ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைத்திருவசனங்கள் 51 மற்றும் அதிகாரம் 8:1 வரை. அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது, திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தைகளை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளம் கொண்டவர்களே, உங்களுடைய மூதையாரைப் போல் நீங்களும் தூய ஆவியாரை எப்பொழுதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரை தான் உங்கள் மூதையார் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையே முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூயாவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்பொழுது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார்.
பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம், ஆண்டவருடைய வார்த்தைகள் 30 முதல். அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர், எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானத்திலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளதல்லவா என்றார். இயேசு அவர்களிடம், உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், வானத்திலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானத்திலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருளுகிறவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானத்திலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிட வருபவருக்கு பசியே இராது, என்னிட நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றும் தாகமே இராது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, உயிர்த்த ஆண்டவரை எப்படி வாழ்வாக்குவது என்றால், நாம் சாட்சிகளாய் மாறுகிற பொழுது நாம் உயிர்த்த ஆண்டவரை வாழ்வாக்குகிறோம், அல்லது நமது கண் முன்னால் நம்முடைய நம்பிக்கையை நிஜமாக்குகிறோம். எனவே அவரை போல என்பது கற்றுக்கொள்ளுதலில் ஒரு வழி. மனித சமுதாயம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய வழிகள் வைத்திருக்கிறது. ஒன்று, ஒரு புத்தகத்தை எடுத்து மீண்டும் 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 மனப்பாடம் செய்து வாசிக்கிற பொழுது அது நமக்கு சில காரியங்களை சொல்லித்தருகிறது படிக்கிற குழந்தைகள். இன்னும் சில காரியங்களை பார்த்தால், அது இன்றைக்கு கல்வியிலே சொல்லப்படுகிறது, போல செய்தல். ஆசிரியர் ஒன்றை செய்வார், அதுபோல மாணவர்கள் செய்ய வேண்டும். எனவே இந்த 2 வரி 4 வரி நோட்டு கொடுக்கிற பொழுது மேலே ஒரு எழுத்து எழுதிவிட்டு அதே போல கீழே எழுதி கொண்டு வர வேண்டும், 10 வரி எழுதி கொண்டு வர வேண்டும். எனவே போல செய்தல், அதுபோல எழுதுதல். அல்லது ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள் உங்கள் குழந்தைக்கு, ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டும், இதை பார் நான் செய்கிறேன், பார் இதை இப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணு, இதை இப்படி இப்படி பண்ணு, இப்படி சரியாக இருக்கும். எனவே கற்றுக்கொள்ளுதலில் போல செய்தல் என்பது ஒரு வழி. எனவே உயிர்த்த ஆண்டவரை வாழ்வாக்க வேண்டும், உயிர்த்த ஆண்டவரை நமது அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும், நம்பிக்கையில் இருக்கின்ற ஒரு காரியத்தை உயிர்ப்பில் உயிரில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஒன்று, விவிலியத்தை வாசித்து தியானித்து கரும்பில் சாறெடுப்பது போல நாம் இந்த விவிலியத்திலிருந்து நம்முடைய அறிவிற்கு ஏற்ப தியானித்து பெற்றுக்கொள்ளலாம். அதையெல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்கின்ற வேலைகள் அல்லது நம்மை வருத்தி கொள்ளுகின்ற காரியங்கள். ஏனெனில் அதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரிய வேண்டும், அதற்கு இன்னும் பல புத்தகங்களை விளக்க உரைகளை வாசிக்க வேண்டும், புதிய ஏற்பாடு வாசிக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டை வாசிக்க வேண்டும், அது குறித்த இன்னும் சில பகுதிகள் எப்படி நமக்கு வாழ்வு தரும் என்பதை சொல்ல வேண்டும். நாம் செய்துவிட்டு வந்து செய்தது இந்த விவிலியத்தில் சொல்லப்பட்டது போல இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், அல்லது தனிப்பட்ட ஒரு உறவு நட்பு கடவுளோடு கொள்ள வேண்டும், அவர் மீது பாசம் கொண்டு அவரையே உள்ளத்தில் உருகி தியானித்து ஆலயத்தின் மீது எங்கே என்ன நடந்து கொண்டிருந்தாலும் இந்த நற்கருணை ஆண்டவர் திருப்பலியிலே கலந்து கொள்வதற்கும் அதிலே மனம் இலகி நிற்பதற்கும் ஜெபிப்பதற்கும் என்று செயல்படுத்த வேண்டும். இப்படி பல வகைகள் இருக்கிறது. அதிலே முதல் வழி இந்த மறை சாட்சியாக இருக்கிற ஸ்டேஃபான், முதல் வரை சாட்சி, அவர் நமக்கு கற்றுத்தருகின்ற வழி போல செய்தல். இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர்விடுகிற பொழுது என்ன செய்தார்? சுற்றிலும் யூதர்கள் அவரை அறைந்தார்கள், அடித்தார்கள், குற்றியரும் கொலையருமாய் இந்த சிலுவையிலே. அப்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். மன்னிப்பு என்கின்ற ஒரு பண்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணிக்கின்ற பொழுதும், ஏனெனில் அவருடைய போதனை, உனக்கு ஒருவன் வலக்கன்னத்தில் இறந்தால் இடக்கன்னத்தையும் காட்டு, உன்னை ஒருவன் ஒரு கல் தொலைவரை கட்டாயப்படுத்தினால் 2 கல் தொலைவரை அவனோடு செல். யோவான் கேட்கிறார் பேதுரு, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் 7 முறை மன்னிக்க வேண்டுமா? 7 முறை அல்ல, 7 முறை 70 முறை.
என்று சொல்லிவிட்டு ஒரு கதையையும் சொல்லுகிறார். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லுகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், இதோ விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களையும் மன்னியும். எடுத்துக்காட்டிற்கு ஒரு பண்பு. மன்னிப்பை பற்றி இவ்வளவு பேசிய இயேசு சிலுவையில் தன்னை அறைகிற பொழுது, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று ஒரு வார்த்தையும் சொன்னார். இதோ இந்த ஸ்தேஃபான், அங்கே இருந்தவர்கள் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். அப்படி கல்லெறிகின்ற பொழுது அவர் முழந்தால் படியிட்டு, ஆண்டவராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டினார். இந்த வசனமும் இயேசு சொன்ன வசனம்தான். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழுகிறார் என்று பவுலடிகளார் சொல்ல முடிந்ததென்றால், இதோ இந்த ஆவியை ஒப்படைக்கின்ற ஒரு காரியத்தை இயேசு செய்ததை ஸ்தேஃபான் செய்கிறார். பிறகு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். பிரியமானவர்களே, மன்னிப்பு என்கின்ற ஒரு பண்பிற்கு மட்டுமல்ல, வாழ்நாளில் எல்லா பண்புகளுமே ஒரு பொறுமையாக இருக்கட்டும். இந்த பேதுரு வாளை எடுத்து அப்படியே ஒருவனை வெட்டுகிறார். அப்போது இயேசு சொல்லுகிறார், நான் கேட்டால் விண்ணகத்திலிருந்து எனக்கு தேவையான அளவிற்கு இதோ வானதூதர்களை என் தந்தை அனுப்புவார், உன் வாளை உரையில் போடு, தேவையில்லை. ஒரு சின்ன காரியம், பிறர் நமக்கு இடையூறு செய்கிற பொழுது அவர்களை அழித்து விட்டால் என்று கோபத்தோடு வார்த்தை என்கின்ற வாள் எடுக்கிறோம், அல்லது கோபம் என்கின்ற ஏதோ ஒன்று. ஆனால் இந்த ஒரு பகுதியிலே இயேசு சொன்னதை மனதில் வைத்திருந்தால் கூட நாம் அதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து கொள்வோம். ரா உணவு நேரத்தில் இயேசு தன் சீடர்களுடைய பாதங்களை தொட்டு பணிந்து, ஏனெனில் ஒவ்வொரு முறையும் இயேசு போதிக்கிற பொழுதெல்லாம் முடிப்பார், எவன் ஒருவன் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான், எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான். இப்படி சொல்லிக்கொண்டே இருந்த இயேசு ராவுணவின் பொழுது சீடர்களின் பாதங்களை தொட்டு கழுவினார். ஒரு எடுத்துக்காட்டிற்கு, இப்படி ஏதாவது சில காரியங்களை மனதில் வைத்து கொண்டு போல என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே நான் செய்ய ஆரம்பிப்பேன் என்று நாம் போல செய்தால் நம்முடைய வாழ்வும் உயிர்த்த வாழ்வாக அமையும். சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்படையதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவாம், கோடி அற்புதர் பதுவை புனிதர் தூய் அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் அளிக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு தருவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கோருவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன் அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப்பட்டது இந்த பாஸ்கா நாட்களில். ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது,
இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தரலும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் தொணிச்சாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருளோ உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முதுத்திரவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியே. இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நீ எமது ஒளி, நீ எமது வழி, நீ
பிரேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அற்புத சுரங்கம் சுரண்டை தொய் அந்தோணியாருடைய இத்திருத்தலத்தில் வருகிற மே மாதம் 2024 ஆண்டு மே மாதம் 19, 20, 21 ஆகிய 3 தேதிகள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் தீர்த்த அபிஷேகத்தினுடைய 2வது ஆண்டு நிறைவு பெருவிழாவை முன்னிட்டு மாபெரும் குணமளிக்கின்ற விடுதலையின் நற்செய்தி பெருவிழா என்று திட்டமிடப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த 3 நாட்களும் நமக்கு நடைபெறும். முதல் 2 நாட்கள் குணமளிக்கின்ற நற்செய்தி பெருவிழாவாக, விடுதலை பெருவிழாவாக, குறிப்பாக நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் கட்டுகள் உடைக்கப்படுகின்ற ஒரு ஆசீர்வாத விடுதலையும், பலகீனங்களிலிருந்து விடுதலை பெற்று வருவதற்கும், குறிப்பாக குடும்பங்களில் அமைதி சமாதானத்திற்காகவும், இன்னும் இந்த கடன் பிரச்சனைகள், திருமண காரியங்கள், குழந்தை பேறுகள், பெரிய நோய்கள் நீங்குதல் என்கின்ற காரியங்களுக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. ஆகவே உங்களுடைய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. குமுளியிலிருந்து அருள் சகோதரர் வர்கீஸ் அவர்களுடைய குழு கடந்த 2 மாதமாக கடைசி செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்தார்கள். அவர்கள் இந்த 3 நாளும் இந்த நற்செய்தி மாபெரும் விடுதலை தருகின்ற தீர்த்த அபிஷேகத்தினுடைய ஆசீர்வாத பெருவிழாவை நமக்கு நடத்துவார்கள். ஆகவே நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 95 85 33 59 99 என்கின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வையுங்கள். அவற்றிற்காக இந்த நாட்களிலிருந்தே சிறப்பாக ஜெபிக்கப்படும். அந்த 3 நாட்கள் முழுவதும் விடுதலை தருகின்ற, குணமளிக்கின்ற, ஆசீர்வாத நற்கருணையினுடைய, நற்செய்தியினுடைய விடுதலை பெருவிழாவாக நமக்கு அமையும். எனவே அந்த 3 நாட்களும் உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். அன்றருடைய அன்பு குழந்தைகளே, இந்த 3 நாட்களும் இந்த ஆலய வளாகம் முழுவதும் எதிரே இருக்கிற கிரவுண்டிலே மதிய உணவுகள் வழங்குவதற்காகவும் பந்தல் அமைக்கப்பட இருக்கிறது, கூடுதல் ஒளி அமைக்கப்பட இருக்கிறது, அதோடு கூட மதிய உணவு கொடுக்கப்பட இருக்கிறது. கடந்த ஆண்டு அந்த தீர்த்த அபிஷேக பெருவிழா 3வது நாள் பதுவா நகரிலிருந்து புனித தீர்த்தமானது கொண்டு வரப்பட்டது. எல்லா செவ்வாய்க்கிழமைகளும் ஒவ்வொரிலிருந்து கொண்டு வரப்படுகிற புனித தீர்த்தத்தால் இந்த தீர்த்த அபிஷேகம் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு முதல் முறையாக பதுவா நகரிலிருந்து தூய் அந்தோணியாருடைய அடையாளமாக இருக்கிற இத்தாலி நாட்டினுடைய பதுவா நகரிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அனைவருக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதே போல இந்த ஆண்டும் இந்த 3வது நாள் அந்த தீர்த்த அபிஷேகம் அந்த நாளிலே மிகப்பெரிய அளவில் விருந்தோடு கூடிய, மகிழ்ச்சியோடு கூடிய, ஆர்ப்பாட்டத்தோடு கூடிய ஒரு மாபெரும் விழாவாக திட்டமிடப்பட்டுள்ளது. ஆகவே இதற்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள், ஜப கருத்துக்கள், திருப்பலி கருத்துக்கள், அது தவிர இந்த உணவு பரிமாறுவதிலோ அல்லது இந்த நிழல் அமைப்பதற்கான ஷெட்டு போடுவதிலோ, ஒளி அமைப்பதிலோ, அல்லது அந்த நாளிலே நம்முடைய அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு அந்தோணியாருடைய இந்த திருவுடல் அடங்கிய பெட்டியினுடைய படம், இந்த ஆலயத்தின் படம் அச்சடித்து கொடுக்கப்பட இருக்கிறது. இன்னும் புளியம்பட்டியிலிருந்து கொண்டு வரப்படுகிற புனித அரிசி, மந்திரிக்கப்பட்ட புனித அரிசி நமக்கு சிறிய அளவிலே ஒரு 100 கிராம் பாக்கெட்டிலே தூய் அந்தோணியாரின் படத்தோடு கூட நம்முடைய வீடுகளிலே வைத்து செபிப்பதற்காக கொடுக்கப்பட இருக்கிறது. எனவே இதிலே உங்களுடைய நன்கொடைகள் ஏதாவது நீங்கள் செய்ய விரும்பினால் நிச்சயமாக இந்த வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பு கொள்ள முடியும். இந்த வாரத்தில் வாடியூர் ஆரோக்கியம் சவுண்ட் சர்வீஸ் ஆரோக்கிய ஜெயபாலன் குழந்தை தரஸ் குடும்பத்தினர் 26 கிலோ அரிசி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆகவே இந்த 3 நாளுக்காக முழுவதுமாக உங்கள் குடும்பங்களில் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய தனி ஜெபத்திலும் இந்த 3 நாளை நினைவு கூர்ந்து ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அற்புத சுரங்கம் சுரண்டை தூய் அந்தோணியாருடைய இந்த திருத்தலம் 2வது மாபெரும் கட்டமாக எழுப்புதலாக தொடர்ந்து இத்தகைய தியானங்களும் நற்செய்தி கூட்டங்களும் நடத்துகின்ற ஒரு ஆசீர்வாத ஜப மையமாக மாறுவதற்காக தூய் அந்தோணியார் இந்த எழுப்புதலை இந்த நாட்களிலே நமக்கு தருகிறார். எனவே இந்த 3 நாள் நடைபெறுகிற
இந்த நற்செய்தி பெருவிழா, விடுதலையின் பெருவிழா, கன்வென்ஷனல் கூட்டம் என்று சொல்லப்படுகிற இந்த நிறைவு விழா அற்புதமாக அமையும் பட்சத்தில் உங்களுடைய ஒத்துழைப்போடு தொடர்ந்து ஒரு 3 மாதத்திற்கு ஒருக்கா என்கின்ற அடிப்படையிலே ஒரு வருடத்தில் 4 கூட்டங்கள் இதுபோல சிறப்பான முறையிலே செய்வதற்கு திட்டமிடலாம் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எனவே தயவு செய்து இதை முழுமையாய் மனதில் கொண்டு முழு ஒத்துழைப்போடு இந்த ஆரம்பம் ஆசீர்வாதமாய் அமைவதற்கு நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க, ஒத்துழைப்பு கொடுக்க, பொருளாதார ரீதியாகவும் இணைந்திருக்க உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதைய அமைதியே இறைவாம், உம்முடைய தெய்வீக திருவுணவிற்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திருவிருந்தின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு நிறைவடைவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள், பேரின்பம் தொடரட்டும்.